நுவரெலியா மாவட்டத்தில் 8 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு அரசியல் கட்சிகளிலும் சுயேட்சை குழுக்களிலும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி, ஜனநாயக கட்சி, ஜனசேத பெருமுன, பெருடுகாமி சாஜாவாதி, ஒக்கம விசியோ ஒக்கம ரஜவரோ, எக்ஷத் லங்கா பொதுஜன கட்சி, சமாஜவாதி சமானதா கட்சி, ஈழவர் ஜனநாயக முன்னணி, பொதுஜன பெருமுன, புதிய சியல உரிமை ஆகிய பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. இந்த தேர்தலில் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என 8 பேர் போட்டியிடுகின்றனர். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்ட அமைச்சர் நவீன் தீசாநாயக, ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், பி ராஜதுரை ஆகியோர் இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடுகின்றனர். கடந்த தேர்தலில் போட்டியிட்டதைப் போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இம்முறையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து போட்டியிடுகின்றது. கடந்த மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுப்பையா சதாசிவம் இம்முறை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பட்டியலில் போட்டியிடுகின்றார். அதேபோன்று கடந்த மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம் உதயகுமார் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியலில் போட்டியிடுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக 6 சிறுபான்மை உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக 5 சிறுபான்மை உறுப்பினர்களும் போட்டியிடுகின்றனர். மேலும் நுவரெலியா மாவட்டத்திற்கென 8 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நுவரெலியாவில் உள்ள 4 தேர்தல் தொகுதிகளிலும் 534,150 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக கணக்கெடுப்பு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.